மை சேனல் நான் உங்க ராக்கி விஜய் பேசுறேன் அதாவது கனெக்ட் படம் அந்த படத்தை பத்தி தான் ரிவியூ சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாதுங்க அந்த படத்துல நிறைய பேர் யூடியூப்ல அடிச்சு விடுறாங்க அந்த அடிச்சு விட்டதுலே டாப் ஒன்னா யார் அடிச்சு விட்டுருக்காங்கன்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க பிரசாந்த் ஒரு பர்சன் வருவாரு அவர் அடிச்சு விட்டது மாதிரி உலகத்தில் யாருமே அடிச்சு விட மாட்டாங்க அதே மாதிரி தான் விக்னேஷ் சிவன் அதாவது இந்த படம் டைரக்டர் அஸ்வின் நயன்தாரா பிரசாந்த்க்க கூட்டு போய் இந்த படத்தை பார்க்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பூரா மக்கள் சொல்றாங்க நயன்தாரா வந்து பிரசாந்த்க்கு வந்து அமௌண்ட் கொடுத்து தான் இந்த ரிவியூனா பேச சொல்லிருக்காங்க சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க நான் என்ன கேட்கறேன்னா ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு விளம்பரம் கொடுக்கறது வந்து ஓகே தாங்க இல்லைன்னே சொல்லுங்க இந்த உலகத்திலேயே யாருமே படம் எடுக்காத அளவுக்கு யூடியூப் பிரபல அவங்க கூப்பிடுறது வெளியே செலிபிரிட்டி கூப்பிடுறது சொல்லிட்டு படத்துல ஆஹா ஓன்னு சொல்லிட்டு அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க கதை நல்லா இருந்தாலே மக்கள் கிட்ட வந்து அட்வர்டைஸ்மெண்டே தேவையில்லை போய் பார்த்துருவாங்க ஆனா இவங்க பண்றது எப்பா உலக மகா நடிப்படா சாமி அதாவது இவ்வ பிரசாந்த் ரிவ்யூ கொடுக்குறாருங்க நான் பார்த்த பார்த்த உடனே அப்படியே மிரண்டுட்டேன் அப்படின்னா சொல்கிறாரு அதாவது கனெக்ட் படம் வந்து என்னம்மா எடுத்திருக்காங்க ஐயோ நீங்கள் படத்தை போய் பார்க்கணுன்னா லோக்கல் தேட்டர்னா பார்க்காதீங்க மாலில் போய் பாருங்க பெரிய பெரிய தேட்டரில் போய் பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு

என்னமா சொல்றாருப்பா சாமி உடான்ஸ் உள்ள அதுக்கு நீ இவ்வளவு உடான்ஸ்லாம் உள்ளாமா என்னைக்கு மூட் அவுட் ஆகுதோ அன்னைக்கு நீ தொலைஞ்சடா கர்ப்பிணி பெண்கள் பெரியவர்கள் இந்த படத்தை பார்த்துடாதீங்க பார்த்தா உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அந்த அளவுக்கு பயமா இருக்குமா நீங்க சீட்டே கட்டி புடிச்சு சீட்டே பஞ்சுனா பிச்சு பெடவி எடுத்துருவீங்களா அந்த அளவுக்கு பயமா இருமா காஞ்சூரின் படமே காஞ்சு போற அளவுக்கு படம் எடுத்திருக்கான்னு நம்ம பிரசாந்த் ரிவ்யூ சொல்கிறாங்க நான் போய் சொன்னால் நீங்கள் போய் பிரசாந்த் ரிவியூன்னு போட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அடிச்சு விட்டுட்டு தான் இருப்பார் ஸ்டார்டிங் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் இந்த டூர் வாங்க அந்த டூர் வாங்க இந்த சைக்கு வாங்கலாம் அந்த பைக்கு ஃப்ரீயும் சொல்லுவாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் சொல்ல பாருங்கள் என்ன கேட்குற ஒரே விஷயம் ஒரு படம் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குமா ஒரு நெகட்டிவ் கூட இருக்காதா பிரசாந்த் சார் ஏல தப்பில்லைங்க மக்கள் கேட்க சொன்னாங்க நான் கேட்டேன் என் தரப்பு கேட்டீங்க இந்த படம் வந்து ஓகே தாங்க அதுனா கிடையாது ஓகே பார்க்கலாம் கொஞ்சம் போர் அடிக்காம போகுது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் போடலாம்னா நூத்துக்கு நாற்பது மார்க் போடலாங்க ஒரு ஆவரேஜா படம் தான் உங்களுக்கு ஆனால் ரொம்ப போர் அடிக்கல அதை விட்டுட்டு அடிச்சு விடுறதும் எந்தது லயோ ஒரு சூப்பரான விடை சந்திப்போம் உங்களுக்கு விடை பெறுவது சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி இருங்க ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோவும் பாருங்க